ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. நம்ம டெய்லி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டேக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்ட்ராடே எடுக்கும் ஸ்விங் ட்ரேட் எடுக்கும் சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் மண்டே அப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது, எந்த வால்யூமோட சேஞ்சஸ் நிறைய ஆகியிருக்கு, ஸோ எந்த இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து சேனலை ஷேர் பண்ணுங்கள். அது நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ஒர்க்கை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அலைஸ்ப்ளோட ஒரு லிங்க். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அலைஸ்ப்ளோட டிமோட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ரோக்கேஜ் வந்து நம்ம ஈக்விட்டி டெலிவரிக்கு வந்து ஜீரோ ப்ரோக்கேஜ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் இன்ட்ராடேயில் எதனா பண்ணிங்கன்னா ஃப்ளாட் 15, பை அண்ட் செல்லுக்கு வந்து ஃப்ளாட் 15, ரெண்டு செட்ஸ் வந்து ஃப்ரெண்டு ஃப்ளாட் 15. அப்புறம் ஆல் எக்ஸ்சேஞ்சில் வந்து சிங்கிள் மார்ஜினில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பனிங் தான், எந்த சார்ஜஸும் வாங்க மாட்டாங்க. அப்புறம் வந்து 10% கேஷ்பேக் இருக்குது ப்ரோக்கரேஜில் ஃபார் 30 டேஸ்க்கு மட்டும். ஜீரோ ப்ரோக்கரேஜ் மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரும் ரெஃபர் பண்ணிங்கன்னா டபுள் சைட் இதில் வரும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டூல்ஸும் வந்து இதில் ப்ரோக்கரேஜ் பிளான்ஸ் வந்து டூல்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து அக்கௌண்ட் விஷயம் இதில் வந்து இஷ்யூ எதனா இருக்குது, அக்கௌண்ட் எதனா ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனலாக வந்து என்னையும் வந்து டெலிகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அப்புறம் டெலிகிராம்லேயே நான் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் நான் தீபக் யுனைடெடோட வீக்லி சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து இது ஆல்ரெடி வந்து டே சார்ட்ல வந்து நம்ம பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அந்த கன்சல்டேஷன் ஆச்சுன்னா, பிரேக் ஆச்சுன்னா பார்க்க சொல்லியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அப்போ வந்து கன்சல்டேஷன் பிரேக் பண்ணி தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ வீக்லிலேயே நல்ல ஒரு மூமெண்டம் தெரியுது, மூமெண்ட் நல்லா இருக்கும். ஸோ நம்ம எடுத்துட்டு இது டார்கெட் வந்து 2535 வந்து டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம ஸ்விங் வந்து நம்ம மண்டே இதில் எடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாக்ஸ் தான், இதில் மூமெண்ட் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ 3 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த வீக்கில் நம்ம மண்டே எடுத்துகிட்டு 2535 வந்து டார்கெட்டை வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தீபக் ஃபெர்டிலைசர். தீபக் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு. போன ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு மூவ் இருந்தது. ஸோ நானும் வந்து இதில் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து இதை பிரேக் அவுட் ஆகும்போது 600 பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல மூவ் இருக்கும் இதில் வந்து. ஸோ எடுக்கத்தான் தான் நீங்கள் வந்து மண்டே வந்து எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ட்ரெண்டு கீழே வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்க இது பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாடா பவர் பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட்டாக வந்து மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டே இருக்குது. ஒரு 3 வீக்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹையர்லேயே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து மண்டே எடுக்கிறோன்னா மண்டே எடுத்துகிட்டு ஒரு சின்ன குவான்டிட்டி எடுத்துகிட்டு இதை பிரேக் ஆகுதா பார்ப்போம். பிரேக் ஆச்சு, இது வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆகிட்டு போகும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ பிரேக் அவுட் ஆகுதா பாருங்கள், பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு மூவ் இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக எப்படி இருந்ததோ நல்லா இருந்ததோ ஸோ இந்த வாடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்ல மூவ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் மண்டே எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மண்டேவே எடுக்க தந்தாலும் நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் இப்படி பார்த்துட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டிபிசி. என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா போன வீக் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு 6-7% வந்து ஏற்றி வச்சுட்டு தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு மண்டே வந்து 144 மேலே ட்ரேட் ஆகும்போது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1525 வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம மண்டே எடுத்துகிட்டு மண்டே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மண்டே மேலே ட்ரேடிங் நடந்ததுன்னா இந்த கேண்டலுக்கு மேலே ட்ரேடிங் நடந்ததுன்னா நம்ம மண்டே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 152 அது வரைக்கும் சின்ன ஸ்விங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது பிரேக் அவுட் ஆகி போகும்போது இன்னும் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ எப்படி பார்ப்போம், மண்டே பார்த்துட்டு வந்து இதை வந்து ட்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாரத் பெட்ரோலியம் காம்ப்ளெக்ஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வெஜ்ஜை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு போன வீக் வந்து நல்ல ஒரு வால்யூமோட க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு ஃபர்தராக வந்து மேலே இது மூவ்மெண்ட் இருக்கும் போது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 400 இருக்கும். ஸோ மேலே ஃபர்தராக மூவ்மெண்ட் இருக்கும் போது ஸோ நாளைக்கு வந்து ட்ரேட் ஆக பட்சத்தில் நம்ம சின்ன ஒரு ஸ்விங் வந்து இதில் எதிர்பார்ப்போம். வந்து எடுத்துகிட்டு இது 400 வந்து ரெசிஸ்டண்ட்டாக வச்சுட்டு சின்ன ஒரு ஸ்விங் வந்து நம்ம எதிர்பார்ப்போம். இன்கேஸ் அதில் வந்து டச் ஆகும் போது ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இன்கே ஃபர்தராக மூவ்மெண்ட் ஆகிருக்கும் போது இன்னும் மேலே வந்து பிரேக் ஆகி மூவ் ஆகும் போது நீங்கள் ஸ்டாப்லாஸ் ட்ரையல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 147 இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த மூவ் வந்து நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம், மண்டே எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம் இதில் என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர்கிரிட்டு. பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் வெஜ்லேயே தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீக் வந்து நல்லா ஒரு க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து மண்டே வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் போது இது வந்து நல்ல பிரேக் ஆகும். நம்ம டச் ஆகிடுச்சு, பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். பிரேக் ஆனதுக்கப்புறம் நல்ல திருப்பியும் ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ பிரேக் ஆக தான் பார்ப்போம். பிரேக் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம், இல்லைன்னா வந்து திருப்பியும் வந்து ரைசிங் வெஜ்லேயே தான் இருக்கும். ஸோ அப்படி ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைனில் எடுத்துகிட்டு நம்ம இந்த வந்து ரெசிஸ்டன்ட் கிட்டே செல் பண்ணிடலாம். இப்போ எடுக்க தந்தால் நம்ம வந்து பார்ப்போம், பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம எடுப்போம்.
இல்லைனா வந்து திருப்பியும் ஒரு சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் வந்து எடுத்துட்டு திருப்பி அந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட வந்து செல் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளில வந்துடலாம். ஓகே பார்த்துக்கோங்க, வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ. எஸ்பிஐ வந்து இந்த கன்சல்டேஷன்லேயே தான் ரொம்ப நாளாக இருக்குது. இது பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணாங்க, ஸோ அது பிரேக் அவுட் ஆக முடியல. இது பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே தான் வந்து ரொம்ப நாளாக வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து இது மேலே ட்ரேட் ஆகிற பட்சத்தில் இது பிரேக் ஆகும் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன் இது பிரேக் ஆச்சுன்னா நல்லா ஒரு ஃபர்தராக ஒரு மூவ் நல்லா ஒன்று மூவ் இருக்கும். ஸோ எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க தந்தால் எடுக்கலாம். ஓகே பாருங்கள் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு வழிமுட பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் ஸ்விங் ட்ரேடுக்கு. ஓகே நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், ஒரு கன்சல்டேஷன் இந்த பாக்ஸ்க்குள்ளேயே தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா போன வீக் வந்து 8%, ஒரு 7.5% கிட்ட வந்து ஏற்றிட்டு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து நல்லா ஒரு மூவ்மெண்ட் இருக்க போது இது வந்து பிரேக் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கே பிரேக் அவுட் ஆகலாம், எப்போ வாங்கணும்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிறதா தான் எடுக்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம மண்டே இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி மூவ்மெண்ட்டாக இருக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம டெலிகிராம்லேயே வந்து அப்டேட் பண்ணுறோம். எடுக்க இது பிரேக் அவுட் ஆகும் போது இவ்வளோ நாள் கன்சல்டேஷனுக்கு பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு வால்யூம் ஒரு ப்ரெஷர் பையிங் ப்ரெஷரோடு தான் பிரேக் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு 1 or 2 days வச்சுருந்தது செல் பண்ணிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். ஓகே பாருங்கள் உங்கள் வாட்ச்சில் ஆட்மெண்ட் ட்ராக் பண்ணுங்கள், இல்லை நாங்கள்ட்ட வந்து டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறோம் எப்படி மூவ்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக உங்கள் வாட்ச்சில் ஆட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்களும் வந்து மண்டே எப்படி மூவ்மெண்ட் இருக்குது எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணுற ஸ்டாக்ஸ்லாம் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும், அப்போ வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குதா, மண்டே நல்லா இருக்குதா, இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் எப்போ நல்லா இருக்கோ சொல்லி நம்ம வந்து டெலிகிராமில் போடுவோம். நீங்கள் அப்போவே வந்து லைவ் மார்க்கெட் அவர்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ட்ரேட் பண்ணலாம். ஓகே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவும் நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணுற ஸ்டாக்ஸும் உங்களுக்கு வந்து வரும். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.